ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக இன்னைக்கு வந்து உங்க சார்பா நான் வந்து இன்னைக்கு கேக் வெட்டுறேன். 1 மில்லியன் வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். அவங்க அப்பா இருந்து பார்த்திருந்தாருன்னா இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எங்க வீட்டுல இருக்க எங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் என்னோட டீம், இவங்க எல்லாரும் தான் எனக்கு உறுதுணையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கமே. இன்னைக்கு நம்ம ஈரோட மச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு சூப்பரான, ஒரு முக்கியமான, மறக்க முடியாத ஒரு கனவான ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும்போது இது வந்து எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பகலில் தான் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆயிடுச்சு. இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 தான் 1 மில்லியன் வர்றதுக்கு. அதுக்காக நான் வெயிட்டிங். அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே முடிச்சுட்டு இருக்காங்க. 1 மில்லியன் வர்றது நம்ம வந்து லைவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நான் கண்டிப்பாக இந்த நேரம் வரும்னு நான் நினைக்கல. பகலில் வந்தால் நம்மளுடைய கொண்டாட்டமே வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து நைட்டில் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதாவது நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 December 12 ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 18 எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. 30 பார்த்தீங்கன்னா 2019 10,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் September 24 2019 எனக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர், எனக்கு வந்து சில்வர் பட்டன் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா January 2021 வந்து 5 lakhs ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் May 26, 2023 1 billion சப்ஸ்கிரைபர். அது எந்த டைமுன்னு தெரியல, இப்போ நம்ம பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது வீடியோ ஏறினாலும் சரி ஏறலைனாலும் சரி நான் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோவா என்னுடைய சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் எனக்கு கொடுத்தது கிடையாது. இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு நாளை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான் ஒரு 4-5 பேருக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரியும் எனக்கு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களால் தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஈரோடு அம்மாச்சி மசாலா வந்து நான் எல்லாருக்கும் வெப்சைட்லேயே வாட்ஸ்அப்பில் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ இது வரைக்குமே நம்மளுடைய சுவை மாறாமல் இருக்குன்றது நம்மகிட்ட வாங்கின சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. அதாவது நான் வந்து இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்னா, என்னுடைய வீடியோஸ் வந்து ஒரு சிலதை நான் குறிப்பிட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து ஸ்வீட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், மட்டன் வறுவலும் மட்டன் சூப்பும் போட்டேன். எதனால் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா வரும் வீட்டில் இருக்கவங்களாம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவரெல்லாம் வந்து நல்ல எண்ணெய்லாம் சாப்பிட்டு வரேன்டாலாம் ஃபஸ்ட்டு நான் அதை போட்டு கொடுக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் செஞ்சேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு முட்டை தக்காளி தொக்குன்னு போட்டிருந்தேன். ஒரே நாளில் எனக்கு வந்து முட்டை தக்காளி தொக்குக்கு 1000 வியூஸ் வந்தது. அதை பார்த்தோன்னா, ஓஹோ பரவாயில்ல, எல்லாரும் நம்மளை வந்து ஒரு நல்ல சமைக்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி போட்டேன். எனக்கு வந்து வெந்தய குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உடலுக்கு குளிர்ச்சி தரும் வெந்தய குழம்பு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே நாளில் 10,000 வியூஸ் வந்தது 3 மாதம் கழித்து. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடியோவாக நல்லா ஏறிட்டே இருந்தது. அப்புறம் 8 மாதத்தில் எனக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதனால் எனக்கு சில்வர் பட்டனும் கிடைச்சிது. அப்படியே எனக்கு வந்து ஒரு 4வது வருஷத்துலேயே இப்போ எனக்கு வந்து 1 மில்லியன் வரப்போகுது. இது என்னுடைய நான் வளர்ச்சியின் ரகசியம் இதெல்லாம் கண்டிப்பாக. என்னோடய சப்ஸ்கிரைபரே பார்த்திங்கன்னா என்னுடைய என்வி நிறைய போட்டோம் அப்படின்னா அது நிறைய விரும்பி பார்ப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனும் என்னோடதில் புளிக்குழம்பு அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் குழம்பு, சன்னா, அதுக்கப்புறம் பூரி சன்னா மசாலா அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா எங்கள் பசங்க வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சன்னா மசாலே ஹோட்டலில் போய் சாப்பிடாம வீட்லேயே செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. என்னோடய சப்ஸ்கிரைபர் சொன்ன வார்த்தைகளும் இது. அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே நாளில்
குழம்பை மிஞ்சும் சுவையல் ஒரு சுண்டல் குழம்பு அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரே நாளில் எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாரும் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, இது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி, ஏன்னா நானே வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் சரி ஒரு சுண்டல் குழம்பு வைக்கலாமே, அப்போ கறிக்குழம்பே மிஞ்சும் சுவையில் ஒரு சுண்டல் குழம்பு அப்படின்னு போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு நான் குழம்பு வச்சேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, கறிக்குழம்பு மாதிரியே தான் இருந்தது. அதனால நான் போட்டேன். நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ஒரே நாளில் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. நிறைய வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாரத்துலலாம் வந்து 1,000,000லாம் ரீச் ஆகியிருக்கு நிறைய வீடியோ. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் 998 வந்துருச்சு. இப்போ 2 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா நமக்கு 1,000,000 வந்துடுது. அதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். கேக்கு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. 1,000,000 வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அதாவது டெய்லி, அதாவது யூடியூபர்ஸ் புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா
நம்ம வந்து என்ன பண்ணணும், எந்த கஷ்டத்தையும் பார்க்காம டெய்லி வந்து நம்ம ஒரு வீடியோவாக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருங்க, வியூஸ் வருது வரல அப்படின்றத நீங்கள் கணக்கிலே வைக்காதீங்க. போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபுட்டு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்சது அப்படின்னா, அவங்க செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து சீக்கிரமாக உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களையும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபராக கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. வந்து மேரேஜ் ஆகும்போது அதுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிது. அந்த டைமுக்கு வந்து எங்கள் மருமையின் டாக்டரு அவர் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னார். அப்போது நம்ம பிள்ளைகளும் ஒரு டாக்டர் இன்ஜினியர் அப்படி வரணும் அப்படின்னு எனக்கும் ஆசை. அதை வந்து இப்போ என் பொண்ணு வந்து நிரூபிச்சு காமிச்சிருச்சு. வேலைக்கு போகலேன்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் வந்து இப்போ எங்கள் பொண்ணு வந்து தன்னோட உழைப்பால் நல்ல ஒரு யூடியூபர், நல்ல ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் வந்து நல்லா முன்னேற்றத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து மேலும் மேலும் இன்னும் எங்கள் பொண்ணு வளர்ச்சிக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. என் பொண்ணை பார்த்து குழந்தைகள்லாம் நல்லா படித்து நம்மளும் அத்த மாதிரி நல்ல பெரிய பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் குழந்தைகளும் நல்லா இருக்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். அவங்க அப்பா இருந்து பார்த்துருந்தாருன்னா இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவார். எல்லாருக்கும் நன்றி. ஆமாம், இந்த நேரத்தில் நான் வந்து என்னோட கூட என்னோட டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் என்னோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் வந்து இந்த ஈரோடு அம்மாச்சி சமையல் மசாலா அதெல்லாம் வந்து சேல் பண்ணவே முடியாது, நான் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணவும் முடியாது. இந்த அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் என்னோடய டீம், இவங்க எல்லோரும் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய சொந்தங்கள், இவங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னுடைய பெரிய தம்பி. அடுத்தது தான் நம்ம கிருஷ்ணாவுக்கு நம்மளுடைய பொண்ணை கொடுத்தது. இது கருணாகரன் பெரிய தம்பி, இவர் தான் எங்களுடைய குடும்பத்தின் ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்து ஆலமரம் வேர் நான் இவங்கெல்லாம் துணை வேர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு எங்க அக்காவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இது என்னோட மனைவி. கண்டிப்பா தேவிலாம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தேவி எப்பயுமே சொல்லும், என்ன சொல்லும் அப்படின்னா, அண்ணி நீங்க போதும், நீங்க வேலை எல்லாம் செய்யாதீங்க போதும், இன்னும் எவ்வளவோ வேலை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு, நீங்க வந்து நீங்க ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு, நீங்க எல்லாம் ஜாலியா உட்காந்துக்கிட்டு சாப்பிடுற நேரத்துல நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் தேவி. இன்னுமே என்கிட்ட எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அதுதான் சொல்லுவோம், வேணா அண்ணி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, தேவி நான் கஷ்டப்படலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு வந்து 1 மில்லியன் வந்தது, அதாவது 10 லேக்ஸ் வந்தது அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 10 இடங்களில் போயிட்டு ஆர்ஃபனேஜ், அதுக்கப்புறம் ஓல்டேஜ் ஹோம், அந்த மாதிரி கொஞ்சம் செலக்டிவாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அவங்களுக்குலாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். இது உங்களுடைய சார்பாக, நீங்கள் வந்து என்னை இந்த அளவுக்கு ஏற்றி விட்டதுனால நான் அவங்களுக்குலாம் போய் உங்கள் சார்பாக நான் செய்யலாம்னு நான் நினச்சிருக்கேன். நான் செய்கிற பலன் எல்லாமே உங்களையும் வந்து சேரும். நெக்ஸ்ட்டு ட்ரீட்டு பாருங்க, மில்லியன் வந்த உடனே ட்ரீட்டுக்கு ரெடி ஆகிட்டான் கேசவன். ராதா, நம்ம ராதாவையும் நம்மகிட்ட நம்மளோட வீடியோவில் காட்டல. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வீடியோவுக்கு கிச்சனில் வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது முகம் போடாமல் செய்வாங்க, அதுதான் எனக்கு வந்து உங்கள்கிட்ட பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவே போட மாட்டாங்க, நானே அவங்களுக்கு வந்து லீவ் கொடுப்பேன், ராதா ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராதா சொல்லுங்க ராதா, சரியா? சார், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நீங்க எல்லாரும் என்னோட சந்தோஷத்துல கலந்துகிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவரு சார் வந்து சென்னையில இருக்காரு, ஐஆர்டி டெப்டி டைரக்டர் சார் பாண்டியன் சார், நம்ம வீடெல்லாம் கட்டி கொடுத்தவர் இவரு தான். எல்லாரோட வாழ்த்துக்கள் எனக்கு கண்டிப்பா வேணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க.
அது மாதிரி எனக்கு வந்து இந்த 1 மில்லியன் வர்றதுக்கு நிறைய யூடியூபர்ஸும் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூடியூப்பில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நேரம் தான் ஒரு கரெக்டான நேரம், கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஆனால் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்ச கடவுளுக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும், என்னுடைய குடும்பத்தினருக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும், எங்கள் வீட்டில் என்னோடய டீம் இருக்காங்க இல்லையா, என் கூட வேலை செய்கிறவங்க, அதாவது டெய்லி காலையில் வந்த உடனே என் கூட வந்து நல்லா சந்தோஷமாக இருந்து வீட்டில் இருந்து எனக்கு என் கூட எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போன என்னுடைய டீமில் இருக்கவங்களுக்கு, என்னுடைய கேமராமேன் கண்டிப்பாக நான் சொல்லணும் இந்த இடத்துல, என்னுடைய கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.